வணக்கம். போர் என்று சொன்ன உடனே நமக்கு எந்த போர் நினைவுக்கு வரும்? முதலுலகப் போர், இரண்டாம் உலகப் போர், சிலுவை போர், அதுபோல் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற இடைவிடாத யுத்தங்கள் எல்லாம் நினைவுக்கு வரும். நம்ம நாட்டில் குறிப்பாக நம்முடைய சுதந்திரத்துக்கு பிறகு நடந்த போர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சீனா நம்மோடு போர் தொடுத்தது 1962 அந்த போர் வருது. அப்போது பிரதம மந்திரியாக இருந்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள். சூயன் லாய் என்கின்ற அந்த சீன பிரதம மந்திரியை கூட்டிகிட்டு வந்து, நமக்கு இந்தோ சீனா பாய் பாய், நாம் ரெண்டு பேரும் தோழர்கள், இவர் சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே படம் உள்ளே வந்துருச்சு. இன்றைக்கு வரைக்கும் அப்படி அவர்கள் செய்த துரோகத்துக்கு ஈடாக ஒரு நான் சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு கொடுமையான துரோகம். நட்புக்கு கை கொடுத்துக்கிட்டே கத்தியை எடுத்து முதல் வச்சு மாதிரி வச்சுட்டாங்க. அந்த யுத்தம், நான் அப்போல்லாம் ஸ்கூலில் படிக்கிறேன், அப்போல்லாம் யுத்த நிதி கேட்டு போவோம். அது மட்டும் இல்லை, பாட்டெல்லாம் பாடி இது பண்ணுவாங்க. சிங்கநாதம் கேட்குது, சீனநாகம் ஓடுது அப்படின்னு. சிங்கநாதம்ங்கிறது இந்தியா, சீனநாகம்ங்கிறது பாம்பு. ஏன்னா அவருடைய இதில் நம்ம இதில் மூன்று சிங்கங்கள் இருக்கும். அசோகருடைய சின்னம் சிங்கம், நம்முடைய சிங்கம் போல் கற்பிக்கிறோம், கர்ஜிக்கிறோம். சீனநாகம் ஓடுது அப்படின்னு பாடி போய் பிள்ளைகள்லாம் நிதி கொண்டுருவோம், இந்த துண்டியல் குளுக்குவோம். அப்போ தான் ரத்த திலகம்ங்கிற படமெல்லாம் எடுத்து சீனாவினுடைய அந்த இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக வங்காளதேசத்தை மீட்பதற்காக ஒரு போர். அது கூட என்ன அப்படின்னா, நமக்காக செய்யலாத அந்த வங்கதேசம் ரெண்டாக பிரிக்கப்பட்டு முஜிபுர் ரஹ்மான் என்கின்ற அந்த நல்ல மனிதர் துன்புறுத்தப்பட்ட போது, அப்போது பிரதம மந்திரியாக இருந்தவர்கள் யார் என்று கேட்டால் நேருவினுடைய மகளாகிய இந்திரா காந்தி அவர்கள். தைரியமாக அந்த போரை அறிக்கை விட்டு அந்த பாகிஸ்தானை கவுண்ட் பண்ணி பிடிச்சிட்டாங்க. 14 நாட்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் சுஜாதா அவர்கள். அதிலிருந்து ஒரு கமாண்டரை பற்றி அவர் பேட்டி எடுத்துட்டு, அவர் அது மூலமாக அந்த 14 நாட்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பார். பிறகு அதை மீட்டு கொடுத்து அப்போது ஓடி வந்த லட்சக்கணக்கான அகதிகள் இன்றைக்கும் கூட இந்தியாவுக்குள்ளே இருக்காங்கங்கிறாங்க. இது அடுத்ததாக சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இல்லை, இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரிஞ்சதாக இருந்தால், கார்கில் யுத்தம் என்கின்ற ஒன்றை சொல்கிறோம். இந்த கார்கில் யுத்தம்ங்கிறது என்ன அப்படின்னா, நானும் ரொம்ப நாளாக கேட்டேன் இந்த பேர் என்ன, இது ஏன் இந்த கார்கில் யுத்தம் அப்படின்னு. எங்கே போர் நடக்குதோ அந்த போருக்கான இடம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்த வச்சு தான் சொல்லப்படுறோம். இப்போ முதலாம் பாணிப்பட்டு போர், இரண்டாம் பாணிப்பட்டு போர், மூன்றாம் பாணிப்பட்டு போர்னு படிக்கிறோம். ஒரு வாத்தியார் கூட ஒரு பையன்ட்டு கேட்டாராம், ரெண்டாம் பாணிப்பட்டு போர் ஏன் நடந்தது அப்படின்னு சொன்னானா, முதலாம் பாணிப்பட்டு போர் சரியாக நடக்கலை அப்படின்னு இருக்கான். இது என்ன அட்டம்ப்ட் ஆகுது, முதலாம் பாணிப்பட்டு போர் நடக்கிறது என்ன, இடம் ஒரே இடம் தாங்க. பாபர் இந்தியாவுக்குள்ளே வந்து யுத்தம் பண்ணுற போது, அப்போது தான் பீரங்கியோடு வந்து யுத்தத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் நடந்த முதல் போரில் அந்த பீரங்கி தான் முத பயன்படுத்தப்பட்டது. அப்போ தான் பாணிப்பட் என்கின்ற இடத்தில் நடந்தது. வெண்ணாற்றங்கரை, வெண்ணாறு எறிந்த நந்தி அப்படின்னா, நந்திவர்ம பல்லவன் வெண்ணாற்றங்கரையில் போர் சுட்டிருந்தான். நதிக்கரையில் தான் சண்டை போடுவாங்க, ஏன்னா தண்ணீர் மற்றதுக்கு தூக்கி போட்டாலும் தண்ணிக்குள்ளே போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக. பாணிப்பட் என்றும், புராண காலத்தில் குருச்சேத்திரம் என்றும், அதே போல் திருப்பெரும்பயம் என்ற ஒரு இடம் இருக்கிறது கும்பகோணத்துக்கு அருகிலே. இந்த திருப்பெரும்பயம் தான் சோழர் எழுச்சிக்கு, பிற்கால சோழருடைய எழுச்சிக்கு ரொம்ப காரணம்பாங்க. அதாவது பராந்தக சோழன் போன்றவர்களும் விசயாலயன் போன்றவர்களும் அந்த காலத்தில் ஒரு பக்கம் பல்லவர்கள், ஒரு பக்கம் பாண்டியர்கள் என்று அத்தனை பேரையும் ஜெயிச்சு அவர்கள் வெற்றி பெற்ற இடம் அந்த திருப்பெரும்பயம் தான். மதுராந்தகம்னு ஊர் இருக்கு பாருங்கள், இந்த மதுராந்தகம்ங்கிற ஊருக்கே என்ன பேர், காரணம் என்ன அப்படின்னா, மதுரையை ஜெயித்த ஒரு சோழ மன்னன் தன்னுடைய பேரை எப்படி வச்சுக்கிட்டான், மதுரைக்கு அந்தகன். அந்தகன்னா யார், யமன். அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணையும்பார், அம்பிகாவதி படத்தில். அது மாதிரி மதுரைக்கு அந்தகன்னால் அது மதுராந்தகன் பேர் வச்சுக்கிட்டாங்க. அது அங்கே நடந்த யுத்தம். அதே மாதிரி எங்கள் ஊர் சோழவந்தான சொல்கிறப்ப, சோழாந்தக சதுர்வேதி மங்கலம். இவர் என்ன பண்ணார், பாண்டிய மன்னன் ஒருத்தர் போய் சோழ மன்னனை ஜெயிச்சுட்டு சோழாந்தகன் தனக்கு பேர் வச்சுக்கிட்டார். இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டு போர்க்களங்களை பற்றி கா அப்பாதுரையார் என்கிற எழுதின புத்தகங்கள் படிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ கார்கிலுக்கு திரும்ப வருவோம். இந்த கார்கில்ங்கிறது இடம் என்ன அப்படின்னா, இது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான இடையில் இருக்கிற இடம். இந்த யுத்தத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டது யார் தெரியுங்களா, கார்கில் மக்கள் தான். எப்படி, இப்போ மேலத்தெருக்காரனுக்கும் கீழத்தெருக்காரனுக்கும் சண்டை வந்துச்சுன்னு வைங்களேன், ஒன்று அவன் கீழத்தெருவில் போய் போட்டுக்கணும், இல்லை அல்லது இவன் மேலத்தெருவில் போய் போட்டுக்கணும், ரெண்டு பேரும் சேர்ந்து நடுத்தெருவில் போய் சண்டை போட்டாங்க.
நடுத்தருக்காரன் சண்டைக்கே தயாராக இல்லை. இப்போ இவனும் வந்து இங்கே சண்டை போடுறான், இவனும் வந்து இங்கே சண்டை போடுறான், ரெண்டு பேருக்கான யுத்த இடமாக அது அமைஞ்சு போச்சு. இப்போ கூட அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னடா எங்கள் வீட்டு வாசலில் ஏன்டா சண்டை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறவன் நடிச்சு. ஆனால் அந்த யுத்தத்தில் நாம் நம்முடைய தைரியத்தையும் நம்முடைய வீரத்தையும் காட்டிய போதுதான் பெரும் புகழ் கிடைச்சது நமக்கு. சாதாரணமில்லை இந்தியா என்றால் பரமவீர சக்கர விருதுன்னு நம்ம கொடுக்குறோம்னு சொன்னால் அதை ஏன் கொடுக்குறோம்? அதை வாங்குறவங்க பெரும்பாலும் அந்த வீரர்கள் உயிரோடு இருக்க மாட்டாங்க தெரியுங்களா. கார்கில் யுத்தம் வந்தப்போ எல்லோரும் ஒன்று திரண்டவங்க. அப்போ ஜாதி இல்லை, மதம் இல்லை, இந்தியா என்ற ஒரு நாட்டை நாம் காக்க வேண்டும், நம் தேசத்தை காக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருந்தது. எங்கே பார்த்தாலும் சரி கார்களுக்காக இப்போ எல்லோரும் திரண்டு எழுந்தோம். எப்படி ஜல்லிக்கட்டுக்கு இளைய சமுதாயம் திரண்டு இருந்ததோ அதுபோல் அந்த கார்கில் யுத்தத்துக்காக திரண்டு எழுந்ததை நம்ம வந்து பார்த்தோம். யுத்த நிதி கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, அவங்கவுங்க சம்பளத்தில் ஒரு பகுதி கொண்டு கொடுத்தது மட்டும் இல்லை, அவர்களை காப்பாற்ற என்ன பாடுபட்டாங்க. ஒரு அபூர்வமான செய்தி ஒன்று படித்தேன் நான். ரேடர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, விமானங்கள் வருவதை கண்டுபிடிக்கலாம். இப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய விமானம் தாக்க வருதுன்னு வச்சுக்கங்களேன், அந்த விமானத்தை சத்தத்தை வச்சு கண்டுபிடிக்கிறது இல்லை, அதனுடைய ஒலி அலைகளை வச்சுக்கிட்டு இங்கே விமானம் இந்த திசையில் வருது, இந்த இடத்துல வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு பேர் ரேடர்னு சாதனம். இதனுடைய அடிப்படை தத்துவம் எதுன்னு தெரியுங்களா, வௌவால்லேருந்து கண்டுபிடிக்கப்பட்டதான். வௌவால் இருட்டில் போனாலும் எது மேலேயும் மோதாம போகும் பார்த்துருக்கீங்களா? அது காரணம் ஒரு ஒலியை அனுப்பி அது ஏத்தாப்பில் அது மோதுறதை பொறுத்து அதனுடைய டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்குமாது. இந்த ரேடார் ஒன்றை வச்சுக்கிட்டு நம்முடைய எந்த விமானம் வருகிற போதும் அதை அடித்து நொறுக்கிட்டே இருந்தாங்களாம் கண்டுபிடிச்சி. அப்போ ஆறுமுகம் என்கின்ற தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு வீரர் அந்த இந்திய விமானத்தில் ஏறுறார், போர் விமானத்தில் ஏறுறார். ஒரே ஒரு குறிக்கோள் தான், என்ன, இந்த ரேடார் என்கின்ற சாதனம் இருப்பதன் காரணமாகத்தான் நம்முடைய விமானங்கள் வீழ்த்தப்படுகின்றன என்று சொன்னால் நாம் முதலில் செய்ய வேண்டிய அதை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதையும் பயப்படாமல் தன்னுடைய மரணம் நிச்சயம் என்று தெரிந்தாலும் கூட நேராக போய் அதில் மோதினார் பாருங்க. அந்த ரேடார் சாதனம் நொறுக்கி போச்சுங்க, அவரும் மறைந்து போனார். அவர் அந்த வீரருக்கான அஞ்சலி செலுத்துகிற போது இந்தியாவே கண்ணீர் விட்டது. அப்போ பாருங்கள், இப்படியான யுத்தங்கள் நடந்த அந்த நாள் நினச்சி பார்க்குற இன்னொரு யுத்தம் வேண்டாங்கிறோம் எல்லாமே. இப்போ கூட சீனர்கள் திரும்பவும் தங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு எல்லோரும் பயப்பட வேண்டியிருக்குது. போகிற போது இந்தியாவை ரெண்டாக பிரிச்சுட்டு போயிட்டான் வெள்ளக்காரன், கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கடா அப்படிங்கிறதுக்காக. யுத்தங்கள் இல்லாமல் இருந்தால் தாங்க உலகம் நன்றாக இருக்கும். யாரோடும் பகை கொள்ளலம் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காதுன்னா வசித்தன் ராமனுக்கு சொல்கிற போது, போர் இல்லாத உலகம் நன்றாக இருக்க வேண்டும். சமீபத்தில் கூட ஈழத்துக்கவிஞர் காசியானந்தனுடைய கவிதை ஒன்று படித்தேன், துப்பாக்கி வைத்திருப்பவனை தீவிரவாதி என்கிறான் பீரங்கி வைத்திருப்பவன் அப்படின்னு முடிக்கிறார். எங்கும் போர் நிகழாத அமைதியான உலகம் இருந்தால் அதுவே அற்புதமான உலகம்